அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லு கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பெரிக்கல் ஷெல்னா என்ன பிள்ளைகளா, ஒரு பந்து மாதிரி, பட் அதுக்கு திக்னஸ் கூட இருக்கணும், சொந்த மாதிரி திக்னஸ் இருக்குது, உள்ளே ஃபுல்லாக எம்டி. இந்த பருமன் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல சார்ஜ் என்ன இருக்குது, பூரா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இந்த இடத்துல சார்ஜ் ஃபுல்லாக என்ன இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வெளியில் எவ்வளோ ஃபீல்டு இருக்கும், உள்ளே எவ்வளோ ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனை எர்லியர் ஆராய்ச்சி பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் நம்ம இதை மிக சுலபமாக ஆராய்ச்சி பண்ணிடலாம். எப்படி, நமக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி காஸ்லா தெரியும். காஸ்லா என்ன சொல்லும், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார், இல்லாட்டி இ டா நீங்கள் ப்ராப்பராக எடுத்தீங்கன்னா இ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு க்யூ டிவைட் பை எப்சிலான் நாட். ஸோ இங்கே உள்ள சார்ஜை ஃபுல்லாக க்யூன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மொத்த சார்ஜ் எவ்வளோ இருக்கும், க்யூ டிவைட் பை எப்சிலான் நாட். அப்போ என்ன வேலை, இதை நம்ம என்ன செய்யணும், இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ நான் கௌசியன் சர்ஃபேஸ் எப்படி எடுத்துக்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பெரிக்கல் ஷெல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு காசியன் சர்ஃபேஸை நான் எடுத்துக்கிறேன். அப்படி நான் ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டால் அவனோட ஏரியா எவ்வளோ இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்சிடர் பண்ணக்கூடிய லென் டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கிட்டால் எவ்வளோ இருக்கும், தட் இஸ் இ அந்த இடத்துல ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஏன்னா இட் இஸ் சிமெட்ரிக்கல், எல்லா பக்கமும் சிமெட்ரியாக இருக்கு இல்லையா, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டிஎஸ் மீனிங் டிஏ இல்லாட்டி டிஎஸ் சர்ஃபேஸ் ஏரியா, இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ இ சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம், இ இஸ் ஈக்குவல் டு க்யூ டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கா, எஸ் ஒரு பாயிண்ட் சார்ஜுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு பிள்ளைகள் அது. அப்போ என்ன தெரியுதுன்னா, ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லாக இருந்தாலும் அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு வெளியில் அதனுடைய சென்டரில் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்தால் அது எப்படி ஆக்ட் பண்ணுமோ அப்படி தான் ஆக்ட் பண்ணும், வெளியிலே அப்படி தான் ஆக்ட் பண்ணும், இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் அப்படி தான் ஆக்ட் பண்ணும், ரைட். அப்போ ஒரு ஒரு ஸ்பியரில் சார்ஜ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் அது ஒரு பாயிண்ட் சார்ஜாக கன்சிடர் பண்ணலாம், ப்ரொவைடட் வெளியில் இருந்தீங்கன்னா. உள்ளே எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பிள்ளைங்க ஜஸ்ட் திங்க் பண்ணணும், நான் என்ன செய்கிற வசதிக்காக, ஓகே நான் ஒரு சின்ன என்ன கலர் எடுத்தால் தெரியும் பிள்ளைகளுக்கு, ஓகே ஐ டேக் திஸ் கலர் தெரியுதான்னு பார்க்கலாம், அப்படி மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், சே சார்ஜஸ் ஓஹோ நல்லா இல்லை, வில் டேக் சம் அதர் கலர், வில் டேக் திஸ் கலர், ஓகே. இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் வசதிக்காக, இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இதை இப்படி தள்ளும், இது இதை இப்படி தள்ளும், அப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சா, இது இதை இப்படி தள்ளும், இது இதை இப்படி தள்ளும், பேலன்ஸ் ஆயிடுச்சா, தென் யூ கேன் கன்க்ளூட் சென்டரில் என்ன இருக்காது, ஃபீல்டு இருக்காது, அன்லஸ் உள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருந்தால் தான். அப்படி சார்ஜ் எல்லாம் வெளியில் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் உள்ளே எல்லா வெளியில் இருக்கக்கூடிய சார்ஜ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய சார்ஜ் ஒன்றை என்ன செய்யும், பேலன்ஸ் பண்ணும். அப்போ சென்டரில் என்ன இருக்காது, ஃபீல்டு இருக்காது. நீங்கள் ஒரு கௌசியன் சர்ஃபேஸை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த கௌசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவு, இட் இஸ் ஜீரோ. ஸோ அந்த இடத்துல எவ்வளோவா இருக்கும், இட் பிகம் ஜீரோ. ஸோ அப்போ இன்டர்னல் உள்ளே எவ்வளோ இருக்கும், ஹோல் உள்ளே இருக்கக்கூடிய ரீஜியனும் ஜீரோவாக இருக்கும். வெளியில் நீங்கள் வந்த உடனே எவ்வளோவா இருக்கும், உங்களுக்கு க்யூ டிவைட் பை 4 பை எப்சிலான் ஆர் ஸ்கொயராக இருக்கும். இதைத்தான் இந்த கர்வ் காமிக்குது பிள்ளைகளா, திஸ் கர்வ் ஷோஸ். நீங்கள் பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடிய ஷெல் இருக்கிற வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோவா இருக்குது, ஜீரோவாக இருக்குது. அஃப்கோர்ஸ் எப்சிலான் ஆர் வந்து எவ்வளவு ரேடியல், சாரி நாட் எப்சிலான் ஆர், திஸ் இஸ் இன்டென்சிட்டி, ரைட். ஆர் வரைக்கும் ஜீரோவாக இருக்குது, ஆர் வந்த உடனே என்ன லா ஒர்க் ஆகுது, இந்த லா ஒர்க் ஆகுது, க்யூ டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் போக 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 வேகமாக என்ன செய்யுது, குறையுது. அப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த காஸ் தியரம் வந்து மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபினாமினனை எப்படி மாற்றிடுது, அவ்வளவு சுலபமாக மாற்றிடுதுங்கிற ஒவ்வொரு காணொலியாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.